الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال النبي صلى الله عليه وسلم إن أسرع الدعاء إجابة دعوة غائب لغائب أو كما قال عليه الصلاة والسلام. على وجه أرلالن نهر أن بلين ما هي இணைய அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒரு அருட்கடையாக, மனித சமுதாயத்திற்கு ஒரு மாணிக்கமாக, இறுதி தூதராக வந்துதித்த எங்கள் பெருமானார் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அஹ்மதே முஸ்தபா சையதுல் அம்பியா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதா. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு புனிதமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்து இதிலே நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதிலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கை வழிமுறையும் கூட படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல் துன்பங்களின் போது இந்த மனிதன் எவ்வாறு கையாள வேண்டும், இந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு பல இன்னல்களும் துன்பங்களும் ஏற்படுகிறது. எவ்வாறு மனிதன் உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறானோ அது போன்று அவனுக்கு கவலையான ஒரு நிலைமையும் ஏற்படுகிறது. எவ்வாறு மனிதன் உலகத்திலே செல்வ செழிப்புடன் வாழுகிறானோ அது போன்று அவனுக்கு வறுமையும் ஏற்படுகிறது. எவ்வாறு மனிதன் உலகத்திலே சுகமாக வாழுகிறானோ அவனுக்கு நோயும் ஏற்படுவதை உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான எல்லா கட்டங்களிலேயும் இந்த மனிதன் அல்லாஹுடன் அவனுடைய தீனுடைய நிலைமையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான நிலைமையிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது அந்த மனிதனுடைய அறிவின் மூலமாக, அந்த மனிதனுடைய செல்வத்தின் மூலமாக, அந்த மனிதனுடைய ஆட்சியின் மூலமாக, அவனுடைய என்னென்ன சக்திகள் அவனிடத்தில் இருக்கின்றனவோ அவைகள் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல் துன்பங்களை, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்வதை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது அந்நியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அதனை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு மனிதன் உலகத்திலே சில விடயங்கள் மூலமாக கையாளுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நமக்கு தந்திருக்கக்கூடிய எமக்கும் அந்த அந்நியவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்னவென்றால், நாம் அனைவரும் வெளிரங்கமான
துனியாவுடைய ஒரு அஸ்பாபின் மூலமாக, ஏதோ நம்முடைய பணம், நம்முடைய அறிவின் மூலமாக அவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு கையாளுவதை போன்று அல்லாஹ் மூமின்களாகிய நமக்கு ஆத்மீக ரீதியான ஒரு வழிமுறையும் தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு உள்ரங்க ரீதியான ஒரு வழிமுறையும் தந்திருக்கிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு துஆ என்ற அந்த துஆ என்ற ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அத்-துஆவு சிலாஹுல் முஃமின், துஆ இருக்கிறதே அது மூமினுடைய ஆயுதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், உலகத்திலே ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அனைத்து காரியங்களில இருந்தும் அவன் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு ஆயுதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த துஆவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அத்துஆவு ஹுவல் இபாதா, இது எவ்வாறு நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது போன்ற அந்த இபாதத்தை போன்ற ஒரு இபாதத் என்பதென்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் உள்ளடியார்களே, மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் இந்த துஆ என்ற ஆயுதத்தை தந்திருக்கிறான். நாம் அனைவரும் இந்த ஆயுதத்தை பாவிப்பது, எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ்விடத்திலே அதை பாவித்து நம்முடைய விடயங்களை சாதித்துக் கொள்வது ஒரு மூமினுடைய சிபத்தாக, ஒரு மூமினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பல விதங்களால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எம்முடைய வியாபாரம், எம்முடைய குடும்ப வாழ்க்கை, எம்முடைய மனைவி பிள்ளைகள், இவ்வாறான பல ரீதிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது இந்த மனிதன் இந்த துஆவை, இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே இருந்து அவன் பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அந்த நபிமார்கள், இந்த குர்ஆனிலே அல்லாஹ் அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு துஆ கேட்டார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளின் போது அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை, அந்த ஆயுதத்தை அல்லாஹ் எவ்வாறு பயன்படுத்தி கொடுத்தார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், கடைசியாக வந்த ஹஜரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இன்னும் அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் உத்தமர்களும் கூட இந்த துஆவை பயன்படுத்தினார்கள், இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இன்பமாகவும் சுகமாகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கூறுகின்றான், உஸ்குன் அந்த வஸவுஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்கள் சுகமாக இன்பமாக இந்த சுவர்க்கத்தில் இருங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லானிமீன், அல்லாஹ் ஒரு மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன பொழுது ஷைத்தான் அவர்களுடன் பொறாமை கொண்டு அவர்களே அந்த அந்த தீமையான அந்த காரியத்தை அல்லாஹ் 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 தடுத்து அந்த விடயத்தை செய்ய வைத்து அவர்களை பாவியாக ஆக்கிவிடுகிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை, அந்த சுவர்க்கத்தில இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாக்கி விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அல்லாஹுடைய அந்த அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு, அந்த பாவத்திலிருந்து மீறுவதற்கு ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் மேற்கொண்ட ஆயுதம் அந்த துஆ என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்கள் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ரப்பனா வலம்னா அன்புசனா வஇல் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் பாவம் அநியாயம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், வஇல் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால், நான் கை செய்தவாதிகளாக கை செய்தமானவர்களில் சேர்ந்து விடுவேன், கை செய்தம் அடைந்து விடுவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் அந்த துஆவை கபுல் செய்து விடுகிறான்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 900க்கும் மேற்பட்ட வருடங்கள் அல்லாஹ்வின் பக்க மக்களை அழைக்கிறார்கள், மக்களுக்கு தாவத் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் ஏற்காத பட்சத்திலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது அவர்கள் கூறினார்கள், மக்களை யா அல்லாஹ், இந்த மக்களை இரவு பகலாக அழைத்தேன், காலையிலேயும் மாலையிலேயும் அழைத்தேன், எல்லா சந்தர்ப்பங்களையும் அழைத்தேன், அவர்கள் என்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லை. அவர்களை நாம் அழைக்கும் பொழுது அவர்கள் ஓடி விடுகிறார்கள், விரண்டோடி விடுகிறார்கள். எனவே யா அல்லாஹ், அவர்களுக்கு உன்னுடைய அசாபை இறக்கி விடுவாயாக. ரப்பிலா தஜர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, அவர்களிலே எவரையும் கூட இந்த உலகத்திலே நீ விட்டு விடாதே என்று அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மக்கள் இவர்களை குறை சொன்னார்கள், யா நூஹு, ஏ நூஹே, நீங்கள் ஒரு பெரிய ஒரு வழிக்கேற்றிலே இருக்கிறீர்கள், நீங்கள் வழிக்கேற்றிலே இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள், யா கௌமி லைஸ பி வலாலா வலாகின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், என்னிடத்தில் எந்த வழிக்கேடும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த ஒரு ரசூலாக இருக்கிறேன், என்னுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே தவிர அந்த மக்கள் அவர்களுடைய தாவத்தை ஏற்கவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் அவர்கள் பதுவா செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை அழித்து விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொடரிலே வந்தவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அந்த ஃபிரௌனுடைய அநியாயங்கள், அந்த ஃபிரௌனுடைய அனிச்சாட்டியங்கள், இவைகளை விட்டு பாதுகாப்பு அவர்கள் அல்லாஹ்விடம் அழைப்பு கொடுத்து அவர்கள் வராத சந்தர்ப்பத்திலே அவர்களும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருள்களை அழித்து விடுவாயாக. வஸ்துத் அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நீ கல்லெஞ்சமாக்கி விடுவாயாக. உன்னுடைய அசாபை காணாத வரை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்த பொழுது அல்லாஹ் அவர்களையும் அழித்து காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபிமார்கள் விரோதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு மாத்திரம் இந்த துஆவை பயன்படுத்தவில்லை, அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மாத்திரம் இந்த துஆவென்ற ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்களுடைய தேவைகளையும் கூட, அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் கூட அல்லாஹ்விடம் கேட்டு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் கேட்ட துஆ என்னவென்றால் அல்லாஹ்விடம் ஆட்சியை கேட்கிறார்கள், ஒரு பிரமாண்டமான ஆட்சி. அல்லாஹ் குர்ஆனிலே அதை கூறுகிறான், ரப்பி ஃபிர்லி, சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துஆ என்னவென்றால், ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் இன்னக அன்தல் வஹ்ஹாப், அல்லாஹ்விடம் ஒரு ஆட்சியை கேட்கும் பொழுதும் அந்த இடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை தான் முன்படுத்தினார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, உன்னுடைய மஃபிரத்தை எனக்கு தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு எப்படியான ஒரு ஆட்சியை நீ தர வேண்டும், இதற்கு பின்னால் கியாமம் வரைக்கும் எவருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்து விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஆட்சி, பறவைகளை ஆட்சி செய்தார்கள், ஜிங்களை ஆட்சி செய்தார்கள், காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தால், எறும்புகளுடன் அவர்கள் பேசினார்கள், மிருகங்களுடன் அவர்கள் பேசினார்கள், அவர்களுடைய பிரயாணம் ஒரு மாதம் தொலை தூரம், ஒரு மாதம் செல்லும் தொலை தூரம் ஒரு காலை பொழுதிலே அவர்கள் சென்று விடுவார்கள், ஒரு மாதம் செல்லக்கூடிய தொலை தூரம் ஒரு மாலை பொழுதிலே அவர்கள் சென்றுவிடும் அளவுக்கு இந்த காற்றை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களும் அந்த ஆட்சியை இந்த துஆவின் மூலமாகத்தான் கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நபிமார்களுடைய தொடரிலே வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் ஏனைய நபிமார்களும் கூட அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு அந்த விடயங்களை கொடுத்து விடுகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை, அவர்கள் 90 வயதிலே அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், சொல்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய எலும்பெல்லாம் உக்கி பேய்த்து, என்னுடைய உடம்பிலே சக்தி இல்லாத நிலைமையிலே என்னுடைய மனைவியும்
பிள்ளை பெறுவதற்கு சக்தி அற்றவளாக என்னுடைய முடிகள் எல்லாம் நினைத்திய அல்லாஹ், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே உன்னிடத்திலே ரப்பிலா தஸர்னி ஃபர்தன் வ அந்த கைருல் வாரிசி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அழகான ஒரு வாரிசை, ஒரு குழந்தையை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த உதவி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்த அந்த வந்த ரிஸ்குடைய ஏற்பாடு, இவைகள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அவர்களுடைய ஈமான் அதிகரித்து அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். ரப்பி ஹபிலி ரப்பி ஃபிர்லி, அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ் ஒரு சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுகிறார். 90 வயதிலே அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இரண்டு ஆயத், ரப்பிலா தஸர்னி ஃபர்தன் வ அந்த கைருல் வாரிசி, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியத்தன் தய்யிபா, இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஓதுவார்கள் என்றால் அதிகமாக ஓதும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து விடுகிறார் என்று தஃப்ஸீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு நிலைமையிலேயும் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டு அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த துஆ என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து விடுகிறார். ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 17 அல்லது 18 வருடங்கள் நோயால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை விட்டும் அவர்களுடைய குடும்பங்களும் கூட அவர்களை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களுடன் இருந்தவர்கள் அவர்களுடைய ஒரு மனைவி மாத்திரம்தான். இப்பொழுது இவர்கள் 17 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் இப்படியான ஒரு நோயால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நீ இரக்கமுள்ளவன் நாயனே, நீ அன்புள்ளவன் நாயனே என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு துஆவை கபூல் செய்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு கூறுகிறார், உங்களுடைய காலால் நீங்கள் பூமியிலே அடியுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த குளிரான நீரால் நீங்கள் குடியுங்கள் குளியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகிறார். அவர்களுடைய நோயை விட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஷிஃபாவை கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா நபிமார்களையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு துஆவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ் அவர்களிடம் கூறுகிறார்கள், ஈசாவே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை இறக்குவதற்கு நீங்கள் சக்தியுள்ளவர்களா, அப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தன் மின ஸமாஇ, யா அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி விடுவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொரித்த மீன்களுடன் சமைக்கப்பட்ட ரொட்டிகளுடன் ஒரு உணவு தட்டை வானத்திலே இருந்து இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒரு ஆயுதம், ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்கள் மாத்திரமல்ல, நபிமார்கள் மாத்திரமல்ல, அந்த காலத்திலே வாழ்ந்த பெண்களும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரவுனுடைய மனைவி அவர்கள் அந்த கலிமாவை ஏற்ற நேரத்திலே ஃபிரவுனால் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அவர்களை கொல்லும் பொழுது, கொல்ல முயலும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பி பினிலி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, நான் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உன்னிடத்திலே உன்னுடைய சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக, ஒரு மாளிகையை தருவாயாக என்று துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வீட்டை மௌத்துக்கு முன்னால் காட்டுகிறான். அவர்கள் சிரித்து விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய துஆவையும் கூட அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார் அவர்களுடைய தாயார், அவர்கள் குழந்தை இல்லாதவர்கள், அவர்கள் குழந்தைக்கு ஆசைப்படுகிறார்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். சத்தமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடம் நேர்த்தி செய்கிறார்கள், இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தையை நான் பைத்துல் மக்திஸுக்கு நான் நேர்த்தி செய்து விடுகிறேன், அதனுடைய
நேரடிக்காக நான் நேர்ச்சி செய்து விடுகிறேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது, பார்த்தால் இவர்கள் நினைத்தார்கள் ஆண் குழந்தை என்று, ஆகோ இப்பொழுது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இவர்கள் மரியம் என்ற பெயரை வைக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஒரு துஆவை செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த பிள்ளையை, இந்த குழந்தையை, இந்த குழந்தையுடைய அந்த வம்சத்தையும் நான் ஷைத்தானுடைய தீங்களை இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று அந்த பெண், அந்த மெட்மணி அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பிறக்கிற நேரத்திலே ஷைத்தான் அவர்களை கிள்ளி விடுகிறான், அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் அழுது விடுகின்றன. ஆனால் உலகத்தில் இரண்டு குழந்தைகளை மாத்திரம் அந்த ஷைத்தான் நெருங்கவில்லை, அதுதான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் இருவரையும் அந்த ஷைத்தான் நெருங்கவில்லை. ஏன் காரணம் என்றால் அந்த பெண்மணி கேட்ட துஆ என்பதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படியான ஒரு துஆவை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த ஒரு அமைப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். சஹாபாக்களுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவுடைய வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆவை, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் என்னுடைய துஆவை, ஆனால் எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டு விட்டார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் என்னுடைய துஆவை, என்னுடைய உம்மத்துடைய ஷஃபாஅத்துக்காக என்னுடைய துஆவை நான் வைத்திருக்கிறேன், கியாமத்து நாளுடைய ஷஃபாஅத்துக்காக வேண்டி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு கஷ்டங்கள் நபி அவர்களுக்கு வந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அவர்கள் நஞ்சூட்டப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்வதற்கு காபிர்கள் முன்வந்தார்கள், அவர்களை மக்காவை விட்டு விரட்டப்பட்டார்கள். எவ்வாறான கஷ்டங்கள் வந்தும் கூட நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய துஆவை பாதிக்கவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹ்விடம் முன்னேறினார்கள். அல்லாஹ்விடம் துஆ அவர்கள் சஹாபாக்களுக்கு, அவர்களுக்கு துஆவுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களையும் கூட ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். யா அபூ உமாமாவே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரச்சனைகளும், எனக்கு கடன்களும், எனக்கு கஷ்டங்களும் நிறைந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ மாமாவே உங்களுக்கு ஒரு துஆவை, ஒரு விடயத்தை நான் சொல்லி தரவா, அதை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை, இந்த கஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமலாக்கிடுவான், இந்த கடன்களை அல்லாஹ் அல்லாஹ் இல்லாமலாக்கிடுவான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற துஆவை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சில நாட்களுக்கு பின்னால ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி இடத்தில் வராங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்ப கடனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நபி அவர்கள் இடத்தில் வந்து சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சில வார்த்தைகள், சில துஆக்களால அவர்களுடைய வாழ்க்கையுடைய செழிப்பை எவ்வாறு ஆக்கிக் கொள்வது என்பதை தான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூட காற்று அதிகமாக வீசினாலும் நபி அவர்கள் துஆ செய்வார்கள், மழை அதிகமாக பொழிந்தாலும் நபி அவர்கள் துஆ செய்வார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நபி அவர்கள் காட்டியது இந்த துஆவின் மூலமாக. மேலான சகோதரர்களே, காற்று அதிகமாக வீசினால் நபி அவர்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய கைரையும், இந்த காற்று எந்த கைருக்காக அனுப்பப்பட்டதோ அந்த கைரையும் உன்னிடத்திலே கேட்கிறேன் யா அல்லாஹ், இந்த காற்றுடைய ஷர்ரை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று நபி அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இடி மின்னலின் போதும் நபி அவர்கள், அல்லாஹும்ம லா தஹ்துல்னா பிஹதபிக, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தினால எங்களை வீணாக்கி விடாதே ரப்பே, எங்களை அழித்து விடாதே ரப்பே என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு காற்று புறத்து மனிதன் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருள்கள் எல்லாம், ஹலகத்தில் அம்வால் வஜா அல் அயால், என்னுடைய குடும்பம் எல்லாம் அழிந்து விட்டார்கள், என்னுடைய பொருள்கள் எல்லாம் அழிந்து விட்டது, என்னுடைய
குடும்பம் அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள். மழை இல்லாததின் காரணமாக கஷ்டத்திலே வறுமையிலே பிரச்சனையாக இருக்கிறது யார சூழல்லா என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் மிம்பரிலே இருந்தவாறே அல்லாவிடம் கையேந்தினார்கள், அல்லாவிடம் துஆ செய்தார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது நபி அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை, அல்லாஹ் மழையை பொழிய வைத்தால் நபி அவர்களுடைய முகத்திலே கூட அந்த அந்த ஈச்சு ஓலைகளால் செய்யப்பட்ட அந்த கூரைகளால் தண்ணீர் வடிந்து நபி அவர்களுடைய மேனியிலே தண்ணீர் படும் அளவுக்கு அல்லாஹ் ஒரு பிரமாண்டமான மழை அனுப்பினான். ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் அல்ல, ஏழு நாட்கள் தொடர்ந்து பெய்த மழை. அடுத்த வாரமும் அந்த மனிதர் வந்து சொல்கிறார் ஹலகத்தில் அம்வால் வஜா அல் அயால், என்னுடைய பொருள் எல்லாம் சேதமடைந்து விட்டது யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருள் சேதமடைந்து விட்டது யா ரசூலல்லாஹ், எனக்கு மழையை நிப்பாட்டுவதற்காக மழையை இல்லாமலாக்குவதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் அல்லாஹும்மா ஹவாலைனா ولا علينا اللهم على الاقام والضراب وبطون الاوديه يا الله இந்த மலையை மலை மலை அடிவாரங்களுக்கும் நீர் ஓடக்கூடிய அருவிகள் மீதும் இந்த மலையை கொண்டு செல்வாயாக என்று கருத்துள்ள துஆவை நபி அவர்கள் செய்கிறார்கள். ஜும்மா முடிந்து போகும் பொழுது ரோடெல்லாம் அந்த பாதையெல்லாம் காய்ந்து மலை பெய்யாத அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆகிவிட்டது என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துஆவுடைய ஆயத்தை தந்திருக்கிறார். எமக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள், எமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உலகத்திலே நாட்டிலே ஏற்படக்கூடிய நிலைமைகள், இவைகள் அனைத்துக்கும் அந்த துஆவென்ற ஆயுதத்தை பாதிக்கக்கூடிய அந்த மூமின்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த துஆவை நாம் கேட்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிலே சில விடயங்களை நாம் ஆக்கிக் கொள்வது அது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பொழுது மனிதன் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறானோ அந்த துஆவை கேட்டுவிட்டு அவன் அதை கிடைக்கும் வரைக்கும் அவன் எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கிறது இபாதத்திலே ஆகப்பெரிய இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ் எவ்வாறு கபூல் செய்கிறான்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ கபூல் செய்யப்படுவதற்கு எம்முடைய உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், எம்முடைய குடிப்பு சுத்தமாக இருக்க வேண்டும், எம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களும் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் தக்வாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாலைவனத்திலே ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு பிரயாணம் செய்கிறான், அவனுடைய தலைமுடிகள் பரட்டை அடைந்த நிலைமையிலே, அவனுடைய ஆடைகள் தூசி புழுதி அடைந்த நிலைமையிலே கஷ்டப்பட்டு அவன் பிரயாணம் செய்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவிடம் துஆ கேட்கிறான், யா அல்லாஹ், யா ரப்பி, யா ரப்பி என்று துஆ கேட்கிறான். ஆனால் அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. அவனுடைய துஆவை அல்லாஹ் எவ்வாறு கபூல் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய கொடுக்கல் வாங்கல், எம்முடைய வியாபாரம், எம்முடைய உணவு உடுப்பு, எம்முடைய அனைத்து விடயங்களும் ஹராமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் எவ்வாறு அல்லாஹ்விடம் மன்றாடினாலும் அந்த துஆவை எம்முடைய பொருள் அது அசுத்தமான நிலைமையிலே நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுவிட்டு பொறுமையாக இருங்கள், நீங்கள் அவசரப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வமல் இஸ்திஅஜால், அவசரப்படுவதென்றால் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறீர்கள், அல்லாஹ் அதை தாமதிக்கிறான். நீங்கள் ஒரு விடயத்தை கேட்கிறீர்கள், அல்லாஹ் அதை தாமதிக்கிறான். நீங்கள் பொறுமை இழந்து அல்லாஹ்வை குறை சொல்கிறீர்கள். நான் துஆ கேட்டேன், என்னுடைய விடயம் கபூலாகவில்லை, நான் துஆ கேட்டேன், என்னுடைய விடயத்தை அல்லாஹ் தரவில்லை என்று நீங்கள் துஆ கேட்பதை விட்டுவிடுகிறீர்கள், அல்லாஹ்வும் தருவதை விட்டுவிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலே ஒரு மனிதன் துஆ செய்கிறான், ஒரு முஸ்லிம் துஆ செய்கிறான், அவன் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆ கேட்ட விடயத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், அந்த துஆவுக்கு பதிலாக அவனுக்கு ஏற்பட இருந்த ஒரு ஷர்ரை, ஒரு முசீபத்தை, ஒரு தீங்கை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். மூன்றாவதாக சொன்னார்கள்,
அந்த துஆவுக்கு பதிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளிலே அதனுடைய பாக்கியங்களை சேகரித்து வைக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஸஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்போமே. அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக கேளுங்கள், அல்லாஹ்வும் அதிகமாக தருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் கேட்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை கொண்டு அவனிடத்தில் கேளுங்க, அவனிடத்தில் கேளுங்க. அல்லாஹ் அவர்கள் கேட்கப்படுவதை விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய குழந்தைகளுக்கும் கூட, அந்த சிறுபிராயத்திலே வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் அல்லாஹ்விடம் கேட்கும்படித்தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, நீ அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய கட்டளையில் பாதுகாத்தால் உனக்கு முன்னால் நீ அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். வஇதா ஸ்தஅல்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும் என்ற அந்த சிறிய பிள்ளைக்கும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது, நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். மக்ளூக் இடத்திலே, படைப்பினங்கள் இடத்திலே அது எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறார், எமக்கு ஏற்படக்கூடிய கடனாகவும் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நபி அவர்கள் இந்த துஆக்களின் மூலமாக சாதிப்பதை தான் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே துஆக்களை அவர்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அதற்காக வேண்டி பல விடயங்களை, பல நேரங்களை செலவழித்து நபி அவர்களிடம் சென்று கற்றுக்கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் நம்முடைய துஆக்களை, அல்லாஹ் அந்த துஆ என்ற ஆயுதத்தை உலகத்திலே உள்ள எல்லா சக்திகளையும் விட ஒரு பிரமாண்டமான ஒரு சக்தி நம்முடைய மூமின்களாக எம்முடைய கையில் இருக்கிறது. அதை நாம் பாவிக்காவிட்டால் ஒரு ராணுவ வீரர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அவர் ஒழுங்கான முறையிலே பாவிக்காவிட்டால் அவரை வீரர் என்று கூற மாட்டார்கள். அவரை ஒரு கோழை என்று, அவர் செயல் எட்டவர் என்று தான் கூறுவார்களே தவிர, கண்ணியமான அவரை வீரர் என்று யாரும் கூற மாட்டார்கள். அது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே எவ்வளவு பெரிய நிகழ்வுகளையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் எம்முடைய பலம் என்ன, எம்முடைய கண்ணியம் என்ன, எம்முடைய சக்தி என்ன, எம்முடைய அந்தஸ்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏழு கூட்டத்தினர் அல்லது ஐந்து கூட்டத்தினருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான், அதற்கு எந்த மறுப்பும் கிடையாது. ஒரு ஹஜ் செய்யக்கூடிய அவனுடைய ஹாஜியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடிய, பாடுபடக்கூடிய ஒரு மனிதனுடைய துஆவை அல்லாஹ் துஆ செய்கிறான். இன்னும் ஒரு நோயாளியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஐந்தாவதாக சொன்னார்கள், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு, வஅஸ்ரஉ ஹாதிஹில் இஜாபா, இந்த எல்லா துஆக்களிலேயும் மிக மிக அவசரமாக அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது ஒரு சகோதரன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, இன்னொரு சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆ என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன அஸ்ரஅத் துஆஇ இஜாபத்தன் தஅவது கைபில் லகைப், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் யோசித்து பார்க்கலாம், நாம் யாருக்கு துஆ செய்கிறோம், நாம் யாருக்காக வேண்டி கேட்கிறோம்? எம்முடைய தேவைகளுக்கு, எம்முடைய செழிப்புக்கு, எம்முடைய அந்தஸ்துக்கு, எம்முடைய விடயங்களுக்கு கேட்கிறோமே தவிர இன்னொரு சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆவை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒரு சகோதரனுக்கு துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மலக்கை சாட்டி விடுகிறான். அந்த மலக்கு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் இவனுடைய சகோதரனுக்கு எதை கேட்கிறானோ அதனை நீ இவருக்கு கொடுத்து விடுவாயாக. எம்முடைய துஆ கபூல் ஆகினாலும் ஆகாவிட்டாலும் அந்த மலக்குடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் அந்த மனிதர்கள் தவறு செய்யும் பொழுதும், அவர்கள்
அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் பொழுதும் கூட அவர்கள் துஆவின் மூலமாக அவர்கள் அவர்களை திருத்திருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த துஆக்களை அவர்களிடம் கேட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரங்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு துஆயி அஸ்மா, அல்லாஹ் மிக அதிகமாக மிக மிக அவசரமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆ எந்த நேரம் என்னவென்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஜௌஃபுல் லைலில் ஆகிர், இரவுடைய கடைசி நேரத்திலேயும், வதுபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஐந்து நேர தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ இருக்கின்றனவே, இவைகள் மிக வேகமாக அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இரவுடைய கடைசி நேரமும் அந்த தொழுகையுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் உள்ள அந்த நேரங்கள், எம்முடைய நேரங்களை நாம் யோசித்து பார்த்தால் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். தொழுது முடிந்து இஸ்திக்ஃபார் சொல்வதற்கும் நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்யக்கூடிய நேரம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை புகழ்ந்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மிகவும் விருப்பமான ஒரு துஆவை நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த துஆவை கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹஜரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சலாம் சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் திரும்பிக் கொள்கிறார்கள். இரண்டு தடவை மூன்று தடவைகள் சலாம் சொல்லியும் கூட அவர்கள் பதில் சொல்லவில்லை. இவர்களுக்கு வந்த ஆத்திரம், என்ன கோபமாக இருக்கிறாரோ, நான் ஏதும் தவறு செய்து விட்டேனோ என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று அவர்கள் முறையிடுகிறார்கள். நான் இவருக்கு சலாம் கூறியும் இவர் பதில் சொல்லவில்லை. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரையும் அழைத்து கேட்கிறார்கள், இவர் சலாம் சொல்லியும் கூட நீங்கள் பதில் அளிக்கவில்லையே என்று சொன்ன நேரத்திலே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவர் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லை. இவர் கூறினார், இல்லை, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சலாம் சொன்னேன். அவர்களும் கூறுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இவர் எனக்கு சலாம் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது இவர்கள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, ஓஹோ, நான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடன், நான் ஒரு பெரிய ஒரு கவலையின் காரணமாக நான் தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் நீங்கள் சலாம் சொன்னீர்கள் என்று அந்த விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தடவை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது நபி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், ஒரு மூமினின் உலகத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த துஆவை அந்த மனிதன், அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே ஓதி அந்த மனிதன் துஆ கேட்பார் என்றால் அவனுடைய அந்த பிரச்சனைகளையும் அவனுடைய அந்த கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அது ஒரு முக்கியமான துஆ என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது இடையிலே ஒரு மனிதன் வந்து நபியுடைய திசையை பராசாட்டி விட்டான். நபி அவர்கள் அந்த துஆவை கூறவில்லை. இதை நாம் நினைக்கும் பொழுது என்னுடைய கண்கள் எல்லாம் மங்கி எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு கவலை ஏற்படுகிறது. இந்த கவலையின் காரணமாகத்தான் நான் உட்கார்ந்திருந்தேன் என்று ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியிடத்திலே அந்த விடயத்தை கேட்டுக் கொள்ள முடியவில்லையே என்ற ஆத்திரத்துடன் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஹஜரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த துஆ எனக்கு தெரியும், நானும் அந்த மஜ்லிஸிலே இருந்தேன். நபி அவர்கள் அவ்வாறு சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நபி அவர்களை நான் பின்தொடர்ந்து நான் சென்றேன். நபி அவர்கள் என்னை பார்க்கவில்லை. நான் என்னுடைய காலால் சிறிது சத்தம் செய்தேன். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள். சொன்னார்கள், அபா இஸ்ஹாக்கே, என்ன விடயம், என்ன பின்தொடர்ந்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு துஆவை சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ், இடையிலே அதை சொல்ல மறந்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆ தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீனுடைய வயிற்றுக்குள்ளால் கேட்ட துஆ, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல்லாஹ் என்று கூறி ஒரு மனிதன் அவனுடைய விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த விடயத்தை சாதித்து கொடுக்கிறார், அவனுடைய துஆவை கபூல் செய்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயத்தை ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் நோயுற்றிருக்கிறான், அவனுடைய நோயுடைய காலத்திலே இந்த விடயத்தை, இந்த துஆவை நான்
நாற்பது தடவை ஓதி ஓதிய நிலைமையிலே அந்த மனிதன் மரணித்தால் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. அவன் குணமடைந்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே அவன் குணமடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துஆ தான் இதா சுஇல பிஹி அஜாப, அதனை ஓதி நீங்கள் அல்லாவிடம் துஆ கேட்டால் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறார். நீங்கள் இதன் மூலமாக அல்லாவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அத்துஆ உல்லத்தி துஆ பிஹா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளால் கேட்ட துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, இப்படியான விடயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் அல்லாஹ்விடம் கேட்டு நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மூமினுடைய சிபத்தாக, ஒரு மூமினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது என்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் மிக வேகமாக மிக மிக அவசரமாக அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே முன்மூலமாக போர் செய்யக்கூடிய ஒரு தீன் உள்ள மனிதர் அவர் குடிபோதைக்கு ஆரம்பித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்துக்கு வராமல் சென்று விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரித்த பொழுது எங்கேயும் சென்று விட்டார் அந்த மனிதர் என்று கேட்ட பொழுது அவர் குடிக்க ஆரம்பித்து விட்டார். தீனுள்ள ஒரு மனிதரா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதரா, அவர் குடிபோதைக்கு ஆரம்பித்து விட்டார் என்று சஹாபாக்கள் மனிதர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு ஏசவில்லை, அவர்களை அகற்றவில்லை, அவர்களை வெறுக்கவில்லை. உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள், அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். ஒரு கடிதத் துண்டை கொண்டு வர சொல்லி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் இடத்தில இருந்து அமீருல் மோமின் இடத்தில இருந்து இந்த மனிதனுக்கு என்னது புறத்திலிருந்து ஒரு கடிதம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய குர்ஆன் ஒரு வசனத்தை ராஃபிரு தம்பி வகாபிரு தௌபி ஷதீதுல் இகாபதி தௌலி லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மசீர் என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எழுதி அந்த மனிதருக்கு அனுப்பி விடுகிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதருடைய தௌபாவுக்கு துஆ செய்யுங்கள் என்று சஹாபாக்களிடம் கூறினார்கள். அந்த மனிதர் அந்த கடிதத்தை பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய அந்த திருவசனத்தை ஓதி பார்க்கிறார். ராஃபிரு தம்பி அல்லாஹ் பண்ணிக்க கூடியவன், வகாபிரு தௌபி தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவன், ஷதீதுல் இகாபி அவன் தண்டித்தால் தண்டனை கடுமையானது என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை வாசித்துவிட்டு அவனுடைய தண்டனைக்கு முன்னால் அவனுடைய தௌபாவையும் அவனுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் உட்படுத்தியிருக்கிறான் என்ற அந்த உணர்வை பெற்று உள்ளத்திலே கவலை வருகிறது, உள்ளத்திலே தௌபா ஏற்படுகிறது. ஓடோடி சென்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சேர்ந்து கொள்கிறார்கள். சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதா ரஐதும் அஹல்லக்கும் ஜல்ல ஜல்லதன், உங்களுடைய ஒரு சகோதரர் இவ்வாறு தவறு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை பார்ப்பீர்கள் என்றால், ஃபஸஜ்ஜிதுஹு வவத்திஹு, அவர்களை நீங்கள் உங்களுடைய அன்பால, உங்களுடைய இரக்கத்தால, உங்களுடைய துஆவால, உங்களுடைய தௌபாவால, உங்களுடைய அஹ்லாக்கால அந்த மனிதரை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அவரை விட்டுவிட வேண்டாம், அவருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம். அவர்களை நீங்கள் விட்டுவிட்டால், அவர்களை நீங்கள் குறை கூறினால், அவர்களுடைய குறைகளை நீங்கள் அம்பலப்படுத்தினால், அவர் ஷைத்தானுடைய உதவியாளராக ஷைத்தானுடைய தோழராக மாறிவிடுவார் என்பதை அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுதம் இந்த துஆ என்ற ஆயுதம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு தெரியும், நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமைகள் தெரியும். நாம் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வை மறந்துவிட்டு மக்களுக்கிடத்திலேயுமோ, ஆட்சியாளர்களிடத்திலேயுமோ, அதிகாரிகளிடத்திலேயுமோ அவர்களின் பக்கம் திரும்பாமல் எம்முடைய அமலையும், எம்முடைய தக்வாவையும், எம்முடைய துஆவையும், எம்முடைய கொடுக்கல் வாங்கல்களையும் நாம் சீர்படுத்தி அல்லாஹ்விடம் நாம் முன்னோக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா என்னுடைய உள்ளத்தை சீர்படுத்துவார், அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவார், அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா என்னுடைய தொழிலை சீர்படுத்துவார், அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நாட்டு நிலைமைகளையும் கூட, நாட்டு விடயங்களையும் கூட அல்லாஹ் சீர்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். நாம் செய்த நல்லவன்களை அல்லாஹ்விடம் முன்வைத்து, நாம் செய்த தியாகங்களை அல்லாஹ்விடம் முற்படுத்தி வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யற நேரத்தில் நாம் செய்த தியாகங்களை, நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாவிடத்தில் முற்படுத்தி துவா செய்யும் பொழுது அந்த துவாவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ரியாலு சாலிஹீனிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அங்கே பதிவாக இருக்கிறது. மூன்று குகைவாசிகள் ஒரு மலைக்குள்ளால் சென்று குகைக்குள்ளால் சென்று மாட்டிக் கொண்டு விட்டார்கள். ஒரு கல் வந்து அவர்களை மூடிக்கொண்டது. வெளியே வாரத்துக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, வெளியே வருவதற்கு எந்த ஒரு முறையும் இல்லை. இவர்கள் அந்த காலத்திலே, அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு அது விமோசனம் பெறுவதற்கு எந்த ஒரு முறையும் இல்லாத நேரத்தில்
நண்பர்களே, அவர்கள் மூவரும் சேர்ந்து அவர்கள் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ்விடம் முன்வைத்து, யா அல்லாஹ், இந்த 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 சிக்கல்ல இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுக்கு செய்த ஒரு நேர்மையான ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் கூறி துஆ செய்யும் பொழுது அந்த கல் கொஞ்சம் அகன்று விடுகிறது. இன்னொரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் முஆஷரத்துடைய விடயத்திலே, குடும்பத்தார்களுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்த ஒரு விடயத்தை சொல்லி துஆ கேட்கும் பொழுது அந்த கல் இன்னும் அகன்று விடுகிறது. இன்னொரு மனிதர் அல்லாஹ்வை பயந்த ஒரு தக்வாவுடைய ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ்வை பயந்த ஒரு விடயத்தை முன்வைத்து, யா அல்லாஹ், இந்த இந்த கஷ்டத்தில இருந்து இந்த கல்லில இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்ட நேரத்தில் அந்த கல் அகன்று இவர்கள் அதில இருந்து விமோசனம் பெற்ற விடயத்தை யாரு சாலிஹினிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாமும் துஆ செய்யும் பொழுது அப்படியான விடயங்களை முன்வைத்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அது எப்படியான நிலைமையாக இருக்கலாம், எப்படி பயங்கரமான நோயாக நிலைமையாக இருக்கலாம், அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறார், அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்வார் என்ற அந்த அந்த நம்பிக்கையுடன், அந்த யக்கீனுடன் நான் கேட்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய விடயத்தையும் அதை அல்லாஹ் கபூல் செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் மூமின்கள். எம்முடைய கையிலே அல்லாஹ் அந்த துஆவின் ஆயுதத்தை தந்திருக்கிறார். அதனை நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விடயத்திலே, கைரான விடயத்திலே, ஷர்ரான விடயங்களுக்கு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான். நல்ல விடயங்களை கேட்டு உம்மத்துடைய சந்தோஷத்துக்கும், உம்மத்துடைய ஒற்றுமைக்கும், நாட்டுடைய நிலைமைகளுக்கும், அனைத்து நிலைமைகளும் சீராகுவதற்கும் இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த மூமின்களுடைய கூட்டத்திலே சேருவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம் அனைவருக்கும் ரஹ்மத் செஞ்சிரு நாயனே. நம் அனைவருக்கும் மக்ஸிரத் செய்வாயாக. நீ தந்திருக்கக்கூடிய இந்த துஆவின் ஆயுதத்தை நம்முடைய அனைத்து செயல்களிலையும் அதை பாவிப்பதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் இஸ்லாத்தின் பாதுகாத்து, யா அல்லாஹ், இந்த நாட்டுடைய நிலைமைகளை சீர்படுத்தி நாயனே, இஸ்லாத்தின் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அனைத்து தீனுடைய விடயங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன என்னென்ன சூழ்ச்சிகள் தீர்த்துப்படுகின்றனவோ அனைத்து நிலைமைகளையும் நீ தவிடு போடு ஆக்கிரு ரப்பே. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த ஊர் மக்களை நீ ரஹ்மத் செஞ்சிரு. யா அல்லாஹ், இந்த ஊரிலே ஹைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக. இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள், ஆசிரியர்கள், இந்த மதரசாக்கள் அனைத்தும் நீ கபூல் செஞ்சிரு. யா அல்லாஹ், கியாமத்து வரைக்கும் யா அல்லாஹ் இது மேலோங்கி நடப்பதற்கு நீ உதவி செஞ்சிருவாயாக. யா அல்லாஹ், இந்த நிர்வாகத்தையும் இந்த ஊர் மக்களை நீ கபூல் செய்வாயாக. இவர்களை நீ மன்னித்தரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாட்டு நிலைமைகள், மக்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைமைகள் அனைத்துக்கும் நீயே போதுவான நாயனே. பொருளாதார நிலைமைகள் அனைத்தும் யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீயே உதவி செய்வாயாக. அனைத்து சந்தர்ப்பங்களையும் உன்னிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிவிடுவாயாக. வா ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.